தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல், அதாவது இன்று திண்டிவன தொகுதியில மூன்று இடத்துல நம்ம புலிக்கொடி ஏற்ற நம்ம திட்டமிட்டு இருக்கோம். அதை முடிச்சுட்டு நம்ம தேர்தல் பரப்புரையில நம்ம ஈடுபட இருக்கோம். முதல்ல பாத்தீங்கன்னா ஏழனூர் பகுதியில நம்ம நாம் தமிழர் கட்சி புலிக்கொடிய ஏற்ற நம்ம இங்க இருக்கக்கூடிய திண்டிவன நகரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் நாங்க தயாரா இருக்கோம். நாங்க கிளம்பிய ஏழனூர் பகுதியில தான் நம்ம போக இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய களப்பணிகள் எல்லாம் இந்த தளத்துல நான் பதிவு செய்யறேன், பகிர்ந்து கொள்கிறேன். வாருங்கள், பார்க்கலாம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஒளியாகி எங்கள் மூச்சாகி, ஒளியாகி எங்கள் மூச்சாகி, முடிசூடும் உள்ள போதால மெயின் ரோட் பைபாஸ் இல்ல அப்படியே இறையனூர்ல நாம் தமிழர் கட்சி புலிக்கொடிய தற்போது நம்ம இயற்றணும். நம்ம தம்பிகள் வந்து சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருந்தாங்க. புலிக்கொடி இப்ப இறையனூர் பகுதியில வந்து பறந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம போகக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா அன்னமுத்தூர் பகுதி நம்ம போக இருக்கோம். அங்கே வந்து நமது உறவுகள் வந்து புலிக்கொடியை ஏற்றுவதற்கான திட்டம் இருக்கு. அந்த பகுதியில போயிட்டு அன்னமுத்தூர்ல நம்ம நாம் தமிழர் கட்சி புலிக்கொடியை நம்ம ஏற்ற போறோம். அடுத்து நம்ம அந்த பகுதிக்கு தான் நம்ம செல்ல இருக்கோம். வாருங்கள், பார்க்கலாம். அன்னமுத்துல நம்ம கொடி ஏத்திட்டோம். இப்ப நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் பாத்தீங்கன்னா குருவாமப்பேட்டை பகுதியில நம்ம நிக்கிறோம். இங்கே நம்ம நாம் தமிழ் கட்சி புலிக்கொடியை ஏற்ற திட்டம் இருக்கு. நம்ம உறவுகள் எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க. அங்கதான் நம்ம போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், பாருங்கள். அமைதி காப்போம், தமிழ் 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 தமிழ
கொடியேற்ற கூடிய நிகழ்வு உறவுகள் எல்லாருமே நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது இந்து மட்டும் திண்டிவனத்துல மூன்று இடத்துல நம்ம நாம் தமிழர் கட்சி புலிக்கொடி நம்ம இயற்றிருக்கோம். அதாவது திண்டிவனம் தொகுதி முழுக்க நம்ம புலிக்கொடியை வந்து எல்லா கிராமங்கள்லயும் நாம் தமிழர் கட்சி புலிக்கொடி பறக்கணும், அதுதான் எங்களுடைய திட்டம். அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களது பயணம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அதே போல இன்று களப்பணி செய்த உறவுகள் எல்லாம் மிக சிறப்பாக களப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா களத்துல இறங்கி பணியாற்றும் போது நம்ம ஒரு செய்தியை தான் நீங்க பார்க்கணுங்க, அதுக்கு பின்னாடி வந்து நமது உறவுகளுடைய உழைப்பும் இருந்திருக்கு. இந்த பணியை முன்னெடுத்த நமது உறவுகள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவிப்பதில் நான் பெருமை அடைகிறேன். அடுத்து நம்ம தேர்தல் பிரச்சாரத்தை மக்களை சந்திச்சு நம்ம வாக்கு கேட்கக்கூடிய பணியில நம்ம ஈடுபட இருக்கோம். தற்போது அலுவலகத்துல தான் இருக்கேன். உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு அடுத்து வந்து பிரச்சாரத்துல நம்ம ஈடுபட இருக்கோம். தேர்தல் பணியை வந்து நான் அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், நாம் தமிழர்.